சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 952 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 31512 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் 1 கிராம் 3939 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 39.90 ரூபாய் காசுகளாக உள்ளது. நெல்லை மாநகராட்சியும் பொது சுகாதாரத்துறையும் இணைந்து புதிய பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் கலந்து கொண்டு பேருந்து ஆட்டோக்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். வாகனங்களை பொதுமக்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. கொரோனாவை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தா நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அரசு மருத்துவமனையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள தனி வார்டை அவர் பார்வையிட்டார். மேலும் சளி, இருமல், காய்ச்சல், சுவாசத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட நபர்களுக்கு அளிக்கப்பட உள்ள சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் விரிவாக கேட்டறிந்தார். கோவை மாவட்டத்தில் பயன்பாட்டில் இல்லாத தனியார் பொறியியல் கல்லூரி கட்டடத்தை கொரோனாவிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். சூலூர் தொகுதிக்குட்பட்ட கருமத்தம்பட்டியில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத தனியார் பொறியியல் கல்லூரி கட்டடம் உள்ளது. இந்த கட்டடத்தை கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராசாமணி நேரில் சென்று பார்வையிட்டார். தென்காசியில் தொடர்வண்டி நிலைய பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தமிழக அரசு கொரோனாவை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக கேரள மாநில எல்லையாக திகழும் தென்காசி மாவட்டத்தில் தொடர்வண்டி மூலம் வரும் பயணிகளுக்கும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கொரோனா குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் பழிக்கு பழியாக நடந்த கொலையில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். கடந்த 2012 முதல் மூர்த்தி என்பவரின் குடும்பத்திற்கும் அக்னிராமன் என்பவர் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மூர்த்தியின் சகோதரரை அக்னிராமன் கொலை செய்தார். பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் சகோதரர் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அக்னிராமன் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக மூர்த்தி, முத்துக்கண்ணன் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாகர்கோவிலில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் பான் மசாலாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் இந்து கல்லூரி அருகே உள்ள வீட்டில் பான் மசாலா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கோட்டார் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்தனர். 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் கைப்பற்றினர். இது தொடர்பாக காட்டுப்புதூரை சேர்ந்த ஆறுமுகம், அவருக்கு உதவியாக இருந்த 3 பணியாளர்களையும் கோட்டார் போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பழமை வாய்ந்த சாத்தனூர் அணை மார்ச் 31 வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் கூட்டம் கூட்டமாக அணைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அணையின் நுழைவாயில் முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் சாத்தனூர் அணையில் உள்ள சிறுவர் பூங்கா, வண்ண மீன் காட்சிகள், முதலை பண்ணை, நீச்சல் குளம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. மறு உத்தரவு வரும் வரை சாத்தனூர் அணைக்கு பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் தவித்து வரும் தனது மகனை பத்திரமாக அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை ஆவடியைச் சேர்ந்த பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவடி சிரஞ்சீவி நகரை சேர்ந்த சீனிவாசலு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மூத்த மகன் நிதிஷ் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள பர்பிசோல் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார்.
இந்நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக நிதீஷ் உள்பட தமிழகத்தைச் சேர்ந்த 400 பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தவித்து வருகின்றனர். பலமுறை நாங்கள் முயற்சி பண்ணியும் எங்களால் வந்து ஃப்ளைட்டு போட்டு அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து பையன் வர முடியல. அங்கே இருக்கிற பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 700 மாணவர்கள் வந்து அங்கே ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து இந்த நேரத்தில் பணிவோடு நான் கேட்டுக்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து அங்கிருந்து வருவதற்கு தகுந்த வந்து ஒரு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். குடியாத்தம் அருகே 12 வயது சிறுமியை காதலிக்க சொல்லி வற்புறுத்திய இளைஞனை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். சேத்துவண்டை பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அதே பகுதியைச் சேர்ந்த 7 வகுப்பு படிக்கும் மாணவியை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் பிரசாந்தை போலீசார் கைது செய்தனர். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் நகர கேப்டன் மன்றத்தின் சார்பில் விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் கேப்டன் மன்ற செயலாளர் சக்தி மற்றும் நகர துணை செயலாளர் செல்வம் தலைமையில் விநாயகருக்கு இளநீர், நெய் மற்றும் மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. கேப்டன் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பாதிப்பால் டாஸ்மாக் மற்றும் நியாய விலை ஊழியர்களின் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்கூப்பத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் கொரோனா பாதிப்பு மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மறியல் போராட்டத்தை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் 18/3/2020 அன்று நாளைய தினம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் 7 மையங்களில் சிறை நிரப்பும் போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளபடியால் மறியல் போராட்டம் ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவுத்துறை ரேஷன் கடை ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கும். அனைத்து பணியாளர்களும் ஸ்ட்ரைக்கில் பங்கேற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா மூடப்பட்டுள்ளது. அதேபோல் டால்பின் நோஸ், லேம்ஸ் ராக், காட்டேரி பூங்கா போன்ற சுற்றுலா பயணி மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். குன்னூர் ஊட்டி இடையே இயக்கப்பட்ட மலை ரயிலும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சூடி காணப்பட்டது. மேலும் கொரோனா வைரஸ் எதிரொலியால் மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர் முதல் ஊட்டி வரையிலான மலை ரயில் சேவை மார்ச் 31 வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கள்ள தொடர்பை நேரில் பார்த்த சிறுவனை மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கெலமங்கலம் பட்டாளம்மன் தெருவினை சேர்ந்தவர் அல்தாஃபிற்கும் பானு என்ற பெண்ணுக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்தபோது பானுவின் அண்ணன் மகன் இஸ்மாயில் பார்த்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவன் வெளியே சொல்லிவிடுவான் என்ற அச்சத்தில் சிறுவன் இஸ்மாயிலை மலையிலிருந்து கீழே தள்ளி அல்தாஃப் கொலை செய்துள்ளான். இது தொடர்பான வழக்கு ஹொசூர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி அல்தாஃபிற்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தாா்.